அல்லாஹுமஸ் சல்லி இல்லா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரி கலீம் அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய கல்வி சேனல் நம்ம ரமலான் மாதத்தை அடைந்து விட்டும் இந்த தடவை நம்ம தீன்கல்வியில் குரானில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ஜிசூலியும் சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ரமலான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரான் இறங்கிய மாதமாக இருக்குது இதில் நம்ம வந்து குரானை பற்றி தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரானை வந்து ரமலானில் ஓதுறாங்க ஆனால் அந்த குரானில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை அல்லாஹ் வந்து நமக்காகத்தான் வந்து அதை இறக்கியிருக்கான் நேர் வழியாக அதை வந்து எங்களால முடிந்த அளவுக்கு வந்து உங்களிடத்துல வந்து சேர்த்த போறோம் நம்ம கல்வி சேனல் தொடங்கி பாத்தீங்கன்னா மூன்று வருடம் முடிந்து விட்டது இது நம்ம நாலாவது ரமலானை வந்து அடைந்திருக்கும் ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு வந்து குரானுடைய சுருக்கத்தை சொல்லணும்னு நமக்கு ஒரு நிய நீங்கள் நீங்க துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் இந்த முறை வந்து நமக்கு லேசாக்கி வைக்கட்டும் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜுசுவா எடுத்து முதல் இருந்து எடுத்து நம்ம அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹுன்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கமாக சொல்ல போகிறோம் நம்ம லைன் பை லைனாக வந்து நம்ம சொல்ல முடியாது அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் சுருக்கமாக ஒரு கோர்வையாக இதில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய படிப்பினை தரக்கூடிய விஷயங்கள் எது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு வரலாம் இந்த வீடியோடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் இதை கேட்கறது மூலமாக இவ்வளோ விஷயம் குரான்ல இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இன்னும் வந்து உங்களை தர்ஜுமாவை படிக்க தூண்டக்கூடியதாக இது வந்து ஆர்வம் மட்டும் ஏன்னா ஏன்னா வந்து எல்லாவற்றையுமே நம்ம வந்து வீடியோவில் சொல்லிட முடியாது அப்போ முக்கியமான சொல்லும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் போய் வந்து தர்ஜுமாவை படிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இது அமையும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஜிசு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாவே நமக்கு வந்து சூரா அல் ஃபாத்திகா அதாவது அல்கம் சூறாவும் பக்ரா சூறாவும் நமக்கு வந்து இருக்குது குரானுடைய ஆரம்பமே நமக்கு வந்து தான் இருக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஏழு வசனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அதிகமாக மொழியப்பட்ட வசனங்கள் இதைவிட அதிகமான எந்த வார்த்தையும் சரி எந்த வாக்கியத்தையோ எந்த ஒரு காப்பியத்தையோ எந்த மனிதரும் உச்சரிச்சது இல்லை ஏன்னா இதை வந்து இறக்கப்பட்ட காலத்துலேருந்து இப்போ பதினாலு நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு மனிதரும் சரி ஒவ்வொரு முஸ்லிமும் தினமும் வந்து குறைந்தது ஒரு டஜனுக்கு மேலேயாவது நம்ம வந்து இதை வந்து தொழுகையில் ஓதிடுறோம் வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த பதினாலு நூற்றாண்டுகளும் அதிகமாக ஓதப்பட்டதாக இது ஒன்றுதான் இருக்கு இருக்குது இதை வந்து அத்தாட்சியாக ஆக்கி வைத்துள்ளான் இந்த சூறாவை நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னங்கிறத வந்து அல்பாத்திகா சூறால சுருக்கமாக இருக்குது இந்த சூறா ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குதுன்னா அல்ஹம்துல்லான்னு சொல்லி அல்லாகுவை புகழ்ந்து ஆரம்பிக்கிறது அதோடு அல்லாஹுடைய குணமான அவன் அளவற்ற அருளானனாகவும் நிகரற்ற கருணையுடையவனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கிறான்னு சொல்லி இதை ஆரம்பிக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா தீர்ப்பு நாளை பத்தி வந்து சொல்லப்படுகிறது அதாவது நம்ம வந்தோ வாழ்ந்தோ இறந்தோன்னு கிடையாது இன்னொரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கைக்காகத்தான் நம்மளுடைய வாழ்க்கை இங்கே இருக்குதுங்கிறதை வந்து உணர்த்தக்கூடியதாக இருக்குது நம்ம வாழ்வின் நோக்கமே அதுதான் அந்த தான் அப்படிங்கிறதை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு இதில் வந்து ஈயக்கனஸ்த ஏன் நான் உன்னையே வணங்குகிறேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன்னு வந்து அல்லாஹூடத்தை சொல்கிறோம் இது அல்லாஹுக்கும் நமக்கும் உள்ளான ஒரு தொடர்பை சொல்கிறது நம்ம யாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு அல்லாஹு யாரு அப்படிங்கிறதை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு நான் உன்னையே வணங்குகிறேன்னா அல்லாஹூ நமக்கு யாரு அல்லாஹூ நம்மை படைத்தவன் அந்த உறவை நமக்கு சொல்லுது அப்புறம் அல்லாஹூடத்துல நம்ம உதவி தேடுறோம்னு இதில் சொல்றோம் அது எந்த உதவின்னு பார்த்தா நம்ம நேரான வழியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அந்த நேரான வழிங்கிறது எது கேட்குறோன்னா நிறைய வழிகளை வந்து அல்லாஹுக்கு சொல்லியிருக்கான் அதில் வந்து சிறந்த நேரான உன் திருப்தியை கொடுக்கக்கூடிய உன் சந்தோஷத்தை பெறக்கூடிய வழி ஏதோ அதை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் விடத்தில் கேட்குறோம் அடுத்த வசனமே பார்த்திங்கன்னா உன்னுடைய கோபத்துக்குள்ளானவங்களோடதோ இல்லை சாபத்துக்குள்ளானவங்களோட வழியோ எங்களுக்கு கொடுத்துடாத எத்தனையோ முன்னாடி சந்ததியினர்லாம் வந்திருக்காங்க சமூகம் வந்திருக்குது அவங்களாம் அழிந்திருக்காங்க அந்த வழி எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இதை பார்த்தீங்கன்னா அல்லாஹும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம வந்து சாப்பாடு ஊட்டுகிறோமோ அதே போல அல்லாஹ் வந்து அடியானுக்கு இப்படி நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறான் இது வந்து நாம் கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் இதை நமக்கு சொல்லி கொடுத்ததே அல்லாஹுதான்

விஷயத்தை அல்லாஹ் கேட்டிருக்கோம் என்ன கேட்டிருக்கோ நேரான வழி கேட்டிருக்கோம் அதை அல்லாஹ் வந்து நம்ம கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான்னா இந்த அல்ஹந்து சூறாக்கு அப்புறம் வரக்கூடிய மிச்ச சூறா முழுவதுமே மனிதன் கேட்ட அந்த நேர்வழிக்காக அல்லாஹ் கொடுத்தது அதற்கான விடை தான் அது சூறால் பக்ரால் ஆரம்பிச்ச கடைசி சூறாவரியும் நமக்கான நேர்வழியாக அல்லாஹ் வந்து இறக்குகிறான் இதை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பின்பற்றுங்க கடைப்பிடிங்க அவ்வளோதான் அதுதான் உங்களுக்கு நேர்வலின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நேர்வலி தான் கேட்குறோம் அந்த நேர்வலி அல்லாஹ் கொடுத்துட்டான் இதெல்லாம் தான் இன்னும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாம் கொடுத்துட்டோம் அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முழு குரானின் வாயிலாக இதுதான் வந்து சூரா அல் ஃபாத்திகாவுடைய சுருக்கம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அல் பக்ராக்கு போக போகிறோம் முதல் ஜூ சூரா இந்த பக்ரா சூரா தான் குரான்லேயே வச்சு மிகப்பெரிய சூறாவாக இருக்கிறது அல் பக்ரானா பசுமாடுன்னு அர்த்தம் இந்த சூறாவுடைய பெயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாக்கியமிக்கதா அல்லாவுடைய புறத்துலேருந்து நமக்கு கிடச்சதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சூறாவுடைய பெயர்களில் சிலது வந்து நபிசலாடேஸ்வரம் அவர்கள் சொன்னாங்க சிலது வந்து சஹாபாக்களை வந்து வைத்து கொண்டாங்க இது வந்து ஒரு அடையாளத்துக்காக தான் இந்த சூறாவில் அதை ஒரு முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கும் அது ஒரு குறியீடு மாதிரி தான் வந்து சூறாக்களுடைய பெயர்லாம் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு இருக்கும் அதனால் சூறாக்களுடைய பெயர்களுக்கு தனியாக எந்த சிறப்பும் இல்லை அது வந்து ஞாபகம் வச்சுக்கிறக்காக தான் அந்த பேரை வந்து வச்சுருக்காங்க இது வந்து பசுமாட்டை பற்றியான சம்பவம் வரனால இது அல் பக்ரா அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டு இந்த சூறாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்தில் குர்ஷி அதே மாதிரி கடைசி இரண்டு வசனங்கள் ஆமணரசூடு அப்படிங்கக்கூடிய வசனங்கள் பாத்தீங்கன்னா நபிஸ்லா அலுவலாம் அவர்கள் வந்து மெஹராஜ் பயணம் சென்ற போது அல்லாஹ் வந்து தன்னுடைய அர்ஷின் பொக்கிசத்திலிருந்து நபிஸ்லா அலுவலாம் அவர்களுக்கு வந்து பரிசளித்த வசனங்கள் அது அந்த இரண்டு வசனங்களும் பார்த்தீங்கன்னா இந்த அல்பக்ரா தான் இருக்கு கடைசி இரண்டு வசனங்கள் அது மட்டும் இல்லை கடைசியாக குரான் எடக்கப்பட்டுச்சு பாருங்க அந்த வசனமும் இந்த அல்பக்ராசூரால தான் இருக்கு அப்ப சூராக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு இன்னும் சூறாவில் இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு

முடியுது நபி இஸ்லாஹல்லாஹு அலைஹி சொன்னாங்க யார் வந்து அல் பக்ரா சூராவையும் ஆலி இம்ரான் சூராவையும் ஓதி வராங்களோ மறுமை மர்மை நாள்ல அவர்களுடைய தலைக்கு மேலே பார்த்தா பறவைகளுடைய ரக்கை மாதிரியோ இல்லை வந்து மேக கூட்டங்கள் மாறியோ அவங்களை சூழ்ந்து அல்லாஹ் விடத்தில் அது வந்து மன்றாடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதையும் குறிப்பிட்டு அல்பக்ராவை சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து அல்பக்ரா சூறா நம்மளுடைய கவலை துன்பத்தையெல்லாம் எல்லாம் சூறான்னு சொல்லியிருக்காங்க ஒரு சூறாவாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது அவ்வளவு சிறப்பு இந்த சூறாக்கு இருக்கு இப்போ நம்ம அல்பக்ராவுடைய சுருக்கம் பார்த்தோம்னா மூன்று விதமான மனிதர்களை பத்தி அல்லாஹு இதில் சொல்றான் முதல் மனிதர் பார்த்திங்கன்னா நம்பிக்கையாளர்கள் அவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கையை கொள்வார்கள் கட்டளை முறையை பின்பற்றுவார்கள் இரண்டாவது விதம் பார்த்தீங்கன்னா மறுப்பாளர்கள் அவர்கள் அல்லாஹையே வந்து வணங்க மாட்டார்கள் நபியை வந்து எல்லாமே புறக்கணிக்க கூடியவர்களாக இருந்தாங்க மூன்றாவது ஒரு கூட்டம் இருந்துச்சு நாங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் அல்லாஹை தான் வணங்குறோம் உங்களை தான் பின்பற்றுவோம் நபியேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாறு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏமாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த மூன்று கூட்டத்தை பற்றி அல்லாஹ் வந்து இதில் சொல்றான் யார் யாருக்கு என்னென்ன கூலி இருக்குது என்னென்ன தண்டனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து எச்சரிக்கை செய்கிறான் அதே மாதிரி இந்த சூறா முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் அல்லாஹுதான் நம்மளை படைத்தான் அவன் ஒருவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் சொல்லி நம்மளை நம்ப வைக்கக்கூடிய நமக்கு வந்து அத்தாட்சியாக இருக்கக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்குது அல்லாஹ் சொல்றான் இந்த வானத்தை பாருங்க இந்த பூமியை பாருங்க பகலை பாருங்க இரவை பாருங்க மழை நீரை பாருங்க இந்த பூமி எப்படி வந்து விளைச்சலை கொடுக்குதுன்னு பாருங்க வானம் தூண் இல்லாம நிற்கிறதை பாருங்க எப்படி காலம் மாறி மாறி வருது வெயில் காலம் எப்படி வருது அந்த மாதிரி வந்து காலம் மாறி மாறி வருது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்சியாக அத்தாட்சியாக நம்ம ஆக்கி வச்சிருக்கோம் இதை பார்த்து கூட உங்களுக்கு தோணவில்லையா உங்களுக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் உங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அதுதான் இதை அனைத்தையுமே வந்து படைத்து நிர்வகித்துக் உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அவனுடைய படைப்பை வந்து சான்றாக காட்டி அல்லாஹ் வந்து நான் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் இதை என்னை தவிர யாரால படைத்திருக்க முடியும்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான் இன்னும் இந்த சூறால சொல்லப்படுகிறது நீங்க மலக்குமார்களையும் நம்புங்க எல்லா நபிமார்களையும் நம்புங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வேதங்களையும் நம்புங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா தான் வேதம் கொடுக்கப்பட்டச்சு பெண்களுக்கு மட்டும் தான் நபிமார்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லை இந்த உலகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அல்லாஹ் வந்து நபிமார்களை ஆக்கி வைத்துக்கொண்டே இருக்கிறான் அவர்களுக்கு வேதங்களை கொடுத்து அவர்கள் சமூகத்துக்கு நேர்வழி செய்கிறான் அதை தான் நமக்கும் அல்லாஹ் செய்திருக்கான் நபிஸ்லாவுல இஸ்லாமார்கள் மூலமாக இஸ்லாம்ங்கிறது வந்து நபி அவர்களுக்கு பின்னாடி தோன்றிய மார்க்கம் கிடையாது அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து செய்து கொண்டு வந்திருக்கான் எல்லாருக்கும் நபிமார்கள் வந்தாங்க எல்லாருக்குமே அல்லாஹ் வந்து நேர்வழியாக ஒரு வேதமோ இல்லை வந்து ஒரு ஏடுகளோ கொடுக்கப்பட்டது அவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா நபியை நம்பனவங்களும் இருந்தாங்க புறக்கணி துறவுல இருந்தாங்க அதனால நீங்க வந்து உங்களுடைய நபி மட்டும் இல்ல எல்லாரையும் நீங்க நம்பணும் அதே போலதான் வந்து மலக்குமார்கள் இருக்காங்கன்னு நம்புங்க ஜின் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்புங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அல்லாஹுடைய படைப்பனைத்தையும் நம்புவதுதான் அதுவும் ஈமான்ல ஒரு விஷயமாக இருக்கிறது அதே அல்லாஹ் சொல்கிறான் இப்படி எல்லா சமூகத்துக்கும் ஒரே மாதிரி செய்யக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்கும் இல்லை சில மனிதர்கள் சொல்றாங்க நம்ம மரணித்ததுக்கு அப்புறம் எழுப்பப்பட அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அல்லாஹ் கேட்குறான் நாம் தான் உங்களை படைத்தோம் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களை திருப்பி எழுப்புறது எங்களுக்கு அது வந்து சிரமம் இல்லை அது எங்களால் முடியாமல் போயிடும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஒன்றுமே இல்லாததுலேருந்து நாம் தான் படைத்தோம் மறுமை நாள் வரும்போது நாம் வந்து உங்களை எழுப்புவோம் அப்போ மறுமை நிகழும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் மறுமையை நிராகரிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் இப்படி பதிலை சொல்கிறான் அதே மாதிரி இஸ்லாத்துடைய ஐந்து தூண்களை பற்றியும் வந்து இந்த சூறாவில் வந்திருக்குது முதல் வந்து பார்த்தீங்கன்னா களிமாவுடையது களிமாவை பற்றி பார்க்கும்போது அல்லாஹ் வகை நமது அல்லாஹு மட்டும்தான் இறைவன் சொல்லி சொல்லப்படுது இரண்டாவது பார்த்தீங்கன்னா தொழுகையை பற்றி வருது வாக்கி முசலாத்த வாத்து ஜக்காத்தன்னு சொல்லிட்டு தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதுலேயே என்ன சொல்லப்படுது ஜகாத் கடமையானவங்க ஜகாத் கொடுக்கணுங்கிறதைய பற்றி இந்த சூறாலேயே வந்து சொல்லப்படுகிறது அடுத்து நோம்பை பற்றி நம்ம இப்போ நம்ம வைக்கக்கூடிய நோம்பு பார்த்திங்கன்னா எல்லா நபிமார்கள் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா அது வந்து கடமையாக இருந்துச்சு முன்னிருந்தவர்கள் வந்து வைத்தது போல தான் நீங்களும் நோம்பிக்கிறீங்க உங்களுக்கு மட்டும் இல்லை முன்னாடி வந்த நபிமார்கள் அவங்க காலகட்டத்திலயும் கூட நம்ம நோன்பை கடமையாக்கி இருந்தோம் எதற்காகன்னு பார்த்தா இறையச்சத்தை பெறுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு சொல்றான் நம்ம சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறதுல அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை அல்லாஹுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம நோன் வைக்கிறோம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு தெளிவான வீடியோ போட்டோம் அதை எப்படி அடைந்து கொள்வது ரமணன் இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு கீழே லிங்க் பண்ணுறோம் நீங்கள் பாருங்க இறுதியாக பார்த்தீங்கன்னா அஜு செய்வதை பற்றி உம்ரா செய்வதை பற்றியும் இந்த சூறாவை சொல்லப்பட்டுள்ளது ஏன்னா நம்ம சொன்னோம் பொக்ரா சுறாவை இல்லாத விஷயமே இல்லைன்ட்டு அந்த அளவுக்கு வந்து முக்கியமான விஷயம் எல்லாம் வந்து ஒரு சுருக்கமாவது வந்து உங்களுக்கு இதில் வந்திருக்கும் இதையெல்லாம் செய்வது மட்டும் வந்து ஈமான் கிடையாது அல்லாஹும் அடுத்து சில விஷயங்களை சொல்கிறான் அல்லாஹ் வந்து சொல்கிறான் மதுவை நீங்க வந்து கூடாது சூதாட்டத்தை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி அல்பக்ரா சூறா அல்லாஹ் சொல்றான் மதுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து சில விஷயங்கள்லாம் நல்லது இருக்குது ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அதில் அதிகமாக கெட்டது தான் அல்லாஹ் அதை தடை செய்கிறான் நான் தான் வந்து நன்கு அறிந்தவன் உங்களுக்கு எது நல்லது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நமக்கு அதை தடை செய்கிறான் அதே மாதிரி சூதாட்டத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான் ஷைத்தான் வந்து உங்களுடைய நேரத்தையும் காசையும் வந்து வீணடிக்க செய்வான் அந்த காசின் காரணத்தினாலே என்ன ஆகுது நமக்கு வந்து பகையெல்லாம் வந்து உண்டாகும் அதனால நீங்கள் சூதாட்டத்தை நெருங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அல்லாஹும் தடை செய்கிறான் நம்ம நிறைய பேர் வந்து ஈமான் கொள்கிறோம் அல்லாஹுவை நம்புகிறோம் குரானை பின்பற்றுறோம்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தா மதுவை தடுத்துருக்கவே மாட்டாங்க சூதாட்டத்தை விட்டுருக்கவே மாட்டாங்க அல்லா சொல்கிறோம் நீங்கள் வந்து குரானை நம்புற மாதிரி இருந்தால் இதையெல்லாம் நீங்கள் புறக்கணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறான் இஸ்லாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறைவனை வணங்குவது மட்டும் கிடையாது அல்லாஹு கூறியபடி எல்லா விஷயத்தையுமே உள்ளடக்கி அதனால தான் எல்லாவற்றையுமே அல்லாஹ் வந்து குரானில் சொல்லிடுறான் அதில் இல்லாததே இல்லை ஒன்று நம்ம செஞ்சுக்கலாம் இன்னொன்று நம்ம வந்து விட்டுறலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முழுமையாக கீழ்ப்படியாகாது The cat sat on the அதே மாதிரி இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கும்போது நிறைய அம்சங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கணும் நம்ம எப்படி வந்து நம்மளையே இந்த குரானின் மூலமாக நம்மளை முழுமையாக மாற்றி கொள்ளணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம குரானின் படி நம்ம நடந்தோம்னா நம்மளுடைய பர்சனாலிட்டியே அப்படியே டெவலப் ஆகும் ஒரு மனசன் எப்படி ஒழுக்கமாக ஒழுங்காக வாழணுமோ அந்த வாழ்க்கையை நெறியாக இந்த குரான் இருக்கிறது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருமே பார்த்தீங்கன்னா சில சட்டங்கள் தான் வந்து வந்திருக்கு இப்படியெல்லாம் செய்யணும் இதை எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்கள் தான் முதல் வந்திருக்கு அதை நம்ம வந்து பின்பற்றணும் இன்னும் இந்த சூறால திருமணத்தை பத்தி டைவர்ஸ் பண்றதை பத்தி எப்படி வாழணுங்கிறதை பத்தி அல்லாஹ் சொல்றான் நீங்க திருமணம் செய்ய மாதிரி இருந்தா மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்க நீங்க விவாகரத்து பண்ணா அந்த ஹிதா வந்து காலம் இருக்கு பாருங்க நாலு மாதம் பத்து நாட்கள் அதையே வந்து நீங்க காத்துருங்க நானே வந்து நன்கறிபவன் உங்களுக்கு எது சிறந்தது நான் தான் சொல்றேன் நான் சொல்வதை நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னா கூட அதை எப்படி செய்யணும்னு அல்லாஹ் தான் வந்து கற்றுக் கொடுக்கலாம் அல்லாஹ் இங்க மகரை பத்தி தான் சொல்லியிருக்கான் நம்ம சமூகம் பாத்தீங்கன்னா வரதட்சணை தான் வந்து வாங்கி கொண்டிருக்கிறது அல்லாஹ் காப்பாத்துவனாக இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து தொழில் செய்யணும் நம்மளுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக நம்ம கடன் வாங்குவது சம்பந்தமாக எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் பிசினஸ் பினான்சியல் லோனு டெப்ட்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தை பத்தி குரான் சொல்லுகிறது நீங்க வந்து கடன் வாங்குறீங்களா அப்ப நீங்க வந்து அதுக்கு சாட்சி வச்சு கொள்ளுங்க ஏன்னா வந்து சைத்தான் வந்து காசு விஷயத்துல உங்களிடத்துல வந்து சச்சரவுகளை வந்து உண்டாக்கும் நீங்க வந்து கடன் வாங்கும்போது சாட்சி ஆக்கி கொள்ளுங்க அல்லாஹ் சொல்றான் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளுங்க ஆனா வந்து வட்டியை வாங்க வேண்டாம்னு அல்லாஹ சொல்றான் வட்டியை யார் வாங்குறாங்களோ அவர்கள் வந்து அல்லாஹுக்கும் அல்லாஹ்டைய ரசுகலுக்கும் எதிராக போர் தொடுக்கிறது மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது அவ்வளவு எச்சரித்து அல்லாஹ் வந்து வட்டியை தடை செய்துள்ளான் அப்போ இஸ்லாம்ங்கிறது நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய விஷயமும் இல்ல நம்ம சமூகத்துக்குமே நாம எப்படி நடந்துக்கணும்ங்கிறதை வந்து அல்லாஹ் வந்து இதன் வாயிலாக சொல்கிறான் இந்த பக்ரா சூரா அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து நாகரிகத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்குது எப்படி வாழணும் ஒரு இப்படிதான் திருமணம் செய்யணும் இப்படிதான் வாழணும் இப்படிதான் தொழில் செய்யணும் இப்படிதான் கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து முறையாக நாகரிகத்தையே வந்து நம்ம பக்ராசூராவின் வாயிலாக நம்ம கற்றுக்கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சூறாவில் தான் அதிகமாக நபிமார்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது அதில் பார்த்திங்கன்னா முதல் ஆதமலைஸ்வலாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது ஏன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும் நம்ம எங்கேருந்து வந்தோ இந்த உலகத்தில் நம்ம எப்படி படைக்கப்பட்டோம் இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் நமக்கு முன்னாடி யார் இருந்தால் யார்ட்டருந்து ஆரம்பிச்சிச்சு நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னா நமக்கு வந்து மனசனுக்கு சந்தேகம் இருக்கும் அதை வந்து அல்லாஹ் சொல்கிறான் உங்களை ஒரு ஜோடி மனிதர்லேருந்து நம்ம படைத்தோம் ஆதமலைஸ்வலாம் அவ்வா அலைஸ்லம் இருந்து உங்களை படைத்தோம்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவர்களை வந்து நம்ம சொர்க்கத்தில் வந்து படைத்தோம் அவர்களுடைய சந்ததிகளாக உங்களை ஆக்கி வைத்தோம் இன்னும் அவருக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துடைய பெயரை வந்து தான் வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கான் ஆதமலை செலவ் அதே மாதிரி நம்ம பேசுறது எல்லாமே அல்லா தான் கற்றுக் கொடுத்திருக்கான் நமக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசமே என்னன்னா நம்மளுடைய அறிவு நம்மளுடைய பேச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அந்த பெயரெல்லாம் கூட அல்லாஹ் ஒவ்வொன்றின் பெயரையும் நம்ம தான் கற்றுக் கொடுத்தோம்னு சொல்லிட்டு தான் நமக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கான் நமக்கு இதன் வழியாக தான் நமக்கு வந்திருக்குது அவங்களுடைய சந்ததிகளாகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அல்லாஹ் தெரிவிக்கிறான் அவர்களுடைய வரலாறு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இது நம்ம வந்து சுருக்கமான விஷயத்தை

முதல் இல்லமாகி அந்த காபாவை கட்டினார்கள் அதை பத்தி சொல்லப்படுது அவர்கள் வந்து அப்படி ஒரு கட்டிடம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இல்லவே இல்லை நபி சல்லா அலுவலாம் அவருடைய காலமே பதினாலு நூற்றாண்டு தான் இப்ராஹிம் இஸ்லாமுடைய காலம் இருக்குது அது எங்கேயோ இருக்கு அப்போ வந்து அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த காலத்தில் அப்படி ஒரு கட்டிடத்தை கட்டுவதுங்கிறதே பார்த்தீங்கன்னா இல்லாத காலத்தில் அதை செய்வது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு அப்படி ஒரு கட்டிடத்தை அவர்கள் கட்டினார்கள் இன்னைக்கு வரையும் அந்த காபத்துலாவை நோக்கி அந்த இடத்துல வந்து எவ்வளோ பேர் தொழுதுட்டு இருக்காங்க இத்தனை நூற்றாண்டுகளில் எவ்வளோ அவ்வளோ மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் வந்து அங்கே துழுத்துட்டு இருக்காங்க அத்தனை நன்மையான காரியத்தையும் அவர் செய்துவிட்டு என்ன சொன்னாராமா அல்லாஹுக்கு அடிப்பணின்னு சொன்னாராம அல்லாஹ் குடத்தில் மன்னிப்பை கேட்டுவிட்டு எல்லாம் என்னுடைய இந்த விஷயத்தை நீ என் புறத்துலேருந்து ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்டை வந்து துவா செய்கிறாங்க இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சிக்கணும்னா நம்ம எவ்வளோ நல்ல காரியத்தையும் செய்யலாம் தீன் விஷயமாக கூட அது இருக்கலாம் ஆனால் அல்லாஹு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம அதில் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம் அல்லாஹுடத்தில் பணிவோடு கேட்கணும் நான் இதை செஞ்சுட்டேன்னு உங்களுக்கு அனு பெருமை இருந்தாலும் பெருமை வந்து நம்ம சொர்க்கத்துக்குள்ள விடாது அதனால வந்து அணு அளவு கூட நமக்கு வந்து பெருமை இல்லாம அல்லாஹ் ஏத்துக்க சொல்லி துவா செய்றாங்க அவர்கள் செய்த சேவை போல யாராலயும் நம்மளால செய்ய முடியாது அவர்களே எந்த அளவுக்கு பணிவோட இருந்தார் மனிதராகிய நமக்கு வந்து எப்படி இருக்கணும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அல்லாஹு கற்றுக் கொடுத்ததுதான் நிறைய நேரத்துல என்ன ஆயிருதுன்னா ஷைத்தானுடைய ஊசாட்டனால நான் இத செஞ்சேன் என்னால இத முடிஞ்சு இது யாருமே செய்யல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த காரியமே வந்து நமக்கு பலன் தராமல் போயிடும் இதுதான் சைத்தானுடைய குணம் அது உங்களிடத்துல இருக்கவே கூடாதுங்கிறதுக்கான ஒரு வரலாறாக இது இருக்குது அடுத்து யாரை பற்றி சொல்லப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி வருகிறது அவர்களுடைய வரலாறுலாம் நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க மரண தருவாயில இருக்கிறாங்க அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சந்ததியெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க அப்படி நின்றுட்டு இருக்கக்கூடிய நிலையில் வந்து யாக்கூப் அலை இஸ்லாம் வந்து அவங்க சந்ததியை பார்த்து கேட்குறாங்க நான் மரணித்ததுக்கப்புறம் நீங்கள் யாரை வணங்குவீங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவங்களுடைய சந்ததியெல்லாம் வந்து சொல்கிறாங்க உங்களுடைய ரப்பும் இன்னும் உங்கள் முன்னோருடைய ரப்பூமான அல்லாஹுவை தான் நாங்கள் வணங்குவோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய சந்ததியினர்லாம் வாக்கு கொடுக்கறாங்க அப்படி சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷமா மரணிக்கிறாங்களா அதுதான் ஒரு பெற்றோருடைய கடமை ஒரு குழந்தைகளுக்கு மரண தருவாய நாம இருந்தா என்ன பேசுவோம் சொத்தை பத்தி தான் பேசுவோம் முதல்ல குழந்தைகளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை விஷயத்துல சரியா இருக்க வைக்கிறது கூட செய்து விட்டு தான் அவர்கள் போயிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா தாவூத் அலைசலாம் அவர்களை பத்தி வருது தாவூத் அலைஸ்லாம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாலூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் கூட போர் செய்வாங்க இவர்கள் வந்து மிகவும் சிறுவயதாக இருக்காங்க அந்த சிறு வயதுல எந்த ஒரு படையும் இல்லாம எந்த ஒரு போர் இல்லாம ஒரு வால் கூட இல்லாம அவங்களால பிராக்டிஸ் பண்றது கூட அவங்களுக்கு வந்து ஆள் இல்லாம அந்த நிலைமையில வந்து அவர்கள் வந்து அந்த ஜாலுத்தை வந்து வெற்றி பெறாங்க நீங்க வந்து உண்மையாளராக இருந்து என் மீது நம்பிக்கை வைத்து நீங்க முயற்சி செய்தால் எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி உங்களுக்கு தான் நான் வெற்றி அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா மூசா அலையாம் அவர்களை பற்றி வருது அவங்க வந்து பனி இஸ்ராயேல் சந்ததியினருக்கு வந்து நபியாக அனுப்பப்பட்டாங்க அவங்க காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது அவங்க வந்து கடந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்புறம் அவங்க எப்படி வந்து வெற்றி பெற்றாங்க எப்படி வந்து நபியை வந்து பின்பற்றினாங்க அதை பற்றியெல்லாம் சொல்லப்படுது அதாவது மூசா அலையாம் வந்து அவர்களிடத்துல வந்து அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு வரும்போது முதல் வந்து அவர்கள் கீழே செய்தார்களாமா கிண்டல் செய்தார்களாமா அல்லா வந்து உங்களை ஒரு மாட்டையை வந்து அறுத்து பலியிட சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா சொன்னால் அவர்கள் வந்து நிறைய கேள்வி கிண்டல்லாம் செய்தாங்களாமா நிறைய கேள்வி கேட்டாங்களாமா அது என்ன மாடு அது என்ன கலர்ல இருக்கோ அது என்ன சைஸ்ல இருக்கோ அந்த மாதிரி ஒரு கட்டளை வந்தால் அதை பின்பற்றாம அதுல ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அதை பற்றியெல்லாம் வந்து சொல்லப்படுகிறது அதனால தான் இந்த சூறாக்கு அல் பக்ரா பசுமாடுன்னே பேர் வந்தது இன்னும் ஈசா அலே அவர்களை பின்பற்றியவர்கள் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் பின்பற்றியவர்களை பற்றியெல்லாம் சொல்லப்படுது அவர்கள் வந்து யார் எகூதிகளாகவும் நசாராக்களாகவும் இருந்தார்கள் அவர்களாக என்ன சொல்லி கொண்டிருக்காங்கன்னா நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம் எங்களுடைய நபியை பின்பற்றினால் மட்டும்தான் வந்து சொர்க்கம் இருக்கு எங்களோட இறை கொள்கை விஷயமே முடிஞ்சிருச்சுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எகூதிகள் நசாராக்கள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அல்லாஹு குரான்ல சொல்றோம் நீங்க வந்து எகூதிகளாகவும் நசாராக்களாகவும் இருக்கிறதுக்காக உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க முடியாது நீங்க இப்ராஹிம் அலை செல்லமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க அவர்களுடைய அல்லாவை நீங்க வணங்குங்க ஏன்னா அவர்களை வந்து நம்ம அனீஃபாவாக ஒரு இமாமாக வந்து இப்ராஹிம் அலை அவர்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அதனால நீங்க அவர்களை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹோ குரான்ல சொல்றான் இன்னும் வந்து அல்லாஹோ அவங்களுக்கு ஒரு வேதம் இறக்கி இருப்பான்ல அதுல என்ன விஷயம்லாம் எல்லாம் இருந்துச்சோ அந்த முக்கியமான விஷயத்தை குரான்ல எல்லாம் சொல்றான் ஏபனி இஸ்ராயிலே இஸ்ராயலின் சந்ததியினரே உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் உங்களுக்கு நான் அருட்கொடையை கொடுத்தேன் உங்களை சுத்தி நிறைய மலைகளை வந்து நான் வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து மூசாவை வந்து அனுப்பி வச்சோம் இன்னும் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அவர்களுடைய வேதத்துல என்னவெல்லாம் வந்து இறக்கியிருந்தனோ அதுல சில விஷயத்த வந்து குரான்ல இறக்குறான் இதுக்காகனு சொல்லி பார்த்தா இந்த குரான் வந்த போது அவர்கள் வந்து நிராகரித்தாங்க இது வந்து இறை கிடையாது எங்களோட வந்து வந்து இறைவசனம் முடிஞ்சிருச்சு இன்னும் யாரும் வர மாட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்களே அதுக்கு அல்லா சொல்கிறான் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து ஒன்றும் பொய்யான நபி கிடையாது அவர் உண்மையான நபி அவர்களுக்கு வந்து நான் தான் வேதம் கொடுத்துருக்கேன் அந்த வேதம் எவ்வளோ உண்மைன்னா உங்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை எல்லாம் கொடுத்து ஒரு அத்தாச்சியாக ஆக்குறான் அப்போ யோசிச்சு பாருங்க அரபு நாட்டில் இருந்த நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த காலத்தில் இருந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யகுதிகளை பற்றி நசாராக்களை பற்றிலாம் அதிகமான விஷயங்கள் தெரியாது அவங்களுடைய வேதத்தில் என்ன இருக்குதுங்கிறது இவங்களுக்கு தெரியாது அந்த இந்த நிலையில இதை குடுக்கும்போது அதை அவர்கள் கேட்கும்போது போது நிறைய பேர் எப்படி இது வந்து இறக்கப்பட்டிருக்கும் இதுல அப்ப வந்து இதை வந்து நமக்கு யார் இறக்கினாரோ ஆனோ அந்த இறைவன் தான் இதையும் இறக்கி இருப்பான்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் ஆக்கினான் அதை கொண்டு எத்தனையோ பேர் வந்து இஸ்லாத்தை தழுவுனாங்க அல்லாஹ் வந்து இதை ப்ரூஃப் ஆக்குறான் நான் அப்போ உங்களுக்கு இதை சொன்னேன் அதுவே தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சில விஷயத்தை வந்து அத்தாச்சியாக காட்டுகிறான் எங்களுடைய மதத்தில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அல்லாஹு கேட்கறான் நீங்க ஆசைப்படுறீங்க நீங்க தான் சரின்னு ஆனா உண்மையாளராக நீங்க இருந்தா நீங்க ஒரு அத்தாட்சியை நமக்கு கொண்டு வாங்க உங்களுடைய ஆசையோ உங்களுடைய மந்திரத்தையோ நம்ம ஏத்துக்க மாட்டோம் அத்தாச்சி தான் நமக்கு முக்கியம் அல்லாஹுக்கு திரும்பியவர்கள் மட்டும்தான் மட்டும்தான் வந்து சொர்க்கத்துக்குள்ள போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முஸ்லீம்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டோம் முஸ்லீமாக இருந்தாலும் அல்லாஹுடைய பக்கம் அல்லாஹ் சொன்ன அனைத்தையும் நம்பி நம்ம வந்து தான் வந்து நம்ம முஸ்லீமாக இருக்கிறதுக்கு அர்த்தம் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நானும் இஸ்லாம் தான் நானும் வந்து நான் ஹிஜாப்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் அதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை அந்த மாதிரி பேசுவாங்க நம்ம அவருடைய இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களையே பின்பற்ற மாட்டாங்க மத்ததெல்லாம் எனக்கு ஓகே இது எனக்கு ஓகே இல்லைன்னு அப்படின்னு யார் சொல்றாங்களோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து வழி தவறி புறக்கணித்ததுக்கான சமம் தான் அதை பத்தி அல்லா சொல்றான் நீங்க அல்லாஹுவை பின்பற்றுவரா இருந்தா அல்லாவுடைய எல்லா கட்டளைகளுக்கும் நீங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நீங்க எதுவும் வந்து பேசாதீங்கன்னு நல்லா சொல்றான் ஏன்னா இவங்களா கற்பனை பண்ணி எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் எல்லாம் நீங்க பேசக்கூடாது நமக்கு ஏழு நாட்கள் இருக்கு ஏன் வாரத்துல ஏழு நாட்கள் இருக்கு அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான் எதுக்கு பன்னெண்டு மாதங்கள் இருக்கு அல்லாஹ அப்படி படைத்து வச்சிருக்கான் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தான் படைத்து வச்சிருக்கான் அது அனைத்தையும் நம்ம நம்பணும் இவங்க நாட்களையும் மாதங்களையெல்லாம் கூட மாத்தினவங்களாக முன்னாடி இந்த சமூகம் இருந்தாங்க அதே நேரத்துல நாம மனிதர்கள் தான் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு நம்ம பின்பற்றணும் முடிந்த அளவுக்கு நமக்கு முடியாம ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மளையே அறியாம நம்ம தவறு செய்துட்டா நபி ஆதம் அல்ல மகளை போல நம்ம அல்லாவின் பக்கம் திருப்பி மன்னிப்பு கேட்கணும் அதுதான் முக்கியமா தவிர தவறே செய்ய முடியாது தவறே செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை செய்தாலும் நீங்க திரும்பி விடணும் முடிந்த அளவுக்கு அதை நீங்க பேணி காக்கணும் சைதானுடைய பேச்சை கேட்டுட்டு நம்ம வந்து சில விஷயத்தை இஸ்லாத்துல இருக்கிறத ஒதுக்கி வைக்கிறோம் பாருங்க இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய குற்றமாகவும் அதை நம்ம செய்யக்கூடாது அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூறாவில் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பான் கித்தாபு லாரை அப்படின்னு என்னன்னா இது அல்லாஹுவிடத்துலேருந்து வந்த வேதமாகும் இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றான் அதாவது இதில் நீங்க சந்தேகமே கொள்ள தேவையில்லை சொல்லிட்டா நீங்க செஞ்சுருங்க இதை தவிர நீங்க மாற்று வந்து யோசிக்கவே தேவையில்லை இன்னும் யாராவது வந்து இது அல்லாஹ் இடத்துல இருந்து வரல இறைவன் இருந்து வரலைன்னு நீங்க நினைச்சா அப்ப நீங்க இதே மாதிரி ஒரு சூறாவையாவது கொண்டு வாங்க நல்லா சேலஞ்ச் கொடுக்குறான் அதுக்கு நீங்க யாரை வேணா கூப்பிட்டுக்கோங்க பெரிய சின்ன சூறாவையாவது நீங்க கொண்டு வாங்க நீங்க எந்த சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டுங்க உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க கூப்பிட்டுக்கோங்க நீங்க கொண்டு வந்து காட்டிங்க நல்லா வந்து சவால் விடுகிறான் இதை வந்து ஒரு மனிதன் சொன்னா அது வந்து ரொம்ப அதிகாரமாகவும் திமுறாகவும் இருக்கும் இதை யாரு சொல்ல உண்மையாலுமே வந்து எல்லாருக்கும் அல்லாஹு வந்து வைக்கிறான் குரானின் வாயிலாக இதுவரை அப்படி ஒரு விஷயத்தை யாராலையும் செய்யவே முடியல உலகம் முடிகிற வரையும் சரி என்றுமே செய்யவும் முடியாது சந்தேகத்துக்கே இடமில்லாமல் இந்த வேதமான குரான் வந்து அல்லாஹிடத்துல இருந்து மட்டும்தான் வந்திருக்குதுங்கிறதுக்கான தாட்சியாக இது இருக்குது இந்த ஜுசு முழுவதும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எந்த மனிதராலையும் சொல்ல முடியாத யோகிக்கவே முடியாத நிறைய விஷயங்கள் முழுவதும் இந்த சூறாவில அமைந்திருக்குது இந்த சூறாதான் பாத்தீங்கன்னா குரானுக்கே ஒரு மகுடமாக இருக்கிறது எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க இந்த முதல் ஜுசூலியே இன்னும் இதை வந்து நீங்க போய் போய்படுச்சுன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் புரியும் நம்ம அடுத்த வீடியோவில் ரெண்டாவது ஜூஸும் பார்க்கலாம் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் செய்யுங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய குரூப்பில் நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் இந்த லிங்க்கை போட்டீங்க அதை கிளிக் பண்ணி எத்தனையோ பேர் பார்ப்பாங்க நீங்கள் அல்லாஹ் கூடிய இந்த நேர்வழியை அவர்கள் அடைவதற்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க சலாமுக்கு பதிலாவது சொல்லுங்க இன்னும் வந்து லைக் பண்ணுங்க அப்போதான் இந்த விஷயம் நிறையா போய் சேரும்